வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி டிஎன்டெட் மற்றும் டிஎன்எஸ்ஆர்பி தேர்வுக்கான கணிதத்தில் முழு மதிப்பெண் பெறதுக்கான மேக்ஸ் வீடியோ சீரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம மீபேவோ மற்றும் மீசிமோடைய ஃபைனல் வீடியோ பகுதி பத்து தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் பார்ட் 10. ஸோ இதோடைய முன்னைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா மேலே இருக்க ஐபன் பிளேலிஸ்ட்டில் பார்த்து பயனடைங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி ஸ்பார்க்கில் குரூப் 4 தேர்வுக்கான மார்க் டெஸ்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 5 டெஸ்ட்டுக்கு வந்து 200 பே பண்ணால் போதுமானது. ஆன்லைன் பே பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு உங்கள் நம்பர் ஜிபே மூலமாக 200 பே பண்ணுங்கள். ஆஃப்லைன் பே பண்ணுறவங்க ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கு உங்கள் பணத்தை போட்டு இந்த அமௌண்ட்டுக்கு இந்த அக்கௌண்ட்டுக்கு இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் 12 மேலே வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், 2 June வந்து முடியும். 5 டெஸ்ட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வினா எண் 19 வந்து பார்க்க போகிறோம். அதாவது 432 பஜ்ஜி மற்றும் 513 சமோசா ஒரு குழுவில் உள்ள மாணவர்களுக்கு சமமாக வந்து பகிர்ந்தளிக்கப்படுது. ஒவ்வொரு மாணவர்களுக்கும் சமமாக அளிக்கப்பட்டது எனில் அதிகபட்சம் எத்தனை மாணவர்களுக்கு சமமாக பகிர்ந்தளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ எத்தனை பட்ஜிங் எத்தனை சமோசம் கொடுத்தா சமமாக எல்லாருக்கும் கொடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து கேள்வி. ஆப்ஷன் வந்து 24, 27, 30 மற்றும் 36 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து வினாக்கள் கேட்கும்போது நம்ம இதுக்கு வந்து மீபேவாக தான் வந்து எடுக்கணும், சரிங்களா? ஸோ அதாவது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்க எண் இருக்குல்ல, 432 மற்றும் 513, இரண்டுத்துக்கு நம்ம மீபேவாக எடுக்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நம்ம 3 யூஸ் பண்ணலாம். ஸோ 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இங்கே ஒரு 1 வந்துடும், 4 3 12 வரும். ஸோ மீதி 1 போட்டால் 4 3 12 இப்போ 144 வரும். அடுத்து இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 போட்டால் மீதி 2 வரும், 7 3 21 வரும். ஸோ அப்போ ஒரு 3 3 171 வரும். அடுத்ததாக இங்கே இருக்க இதையும் நம்ம வந்து 3 வகுக்கலாம். இங்கே வந்து நம்ம 3 வகுத்தோன்னா 4 3 12. ஸோ 4 3 வந்து பார்த்திங்கன்னா 12 வரும், மீதி 2 இருக்கும், 8 3 24 வரும், சரிங்களா? அடுத்து இந்த பக்கம் 17 இருக்குது, 17 வந்து நம்ம 3 வகுத்தோன்னா 5 3 5 வரும், சரிங்களா? மீதி 2 இருக்கும் இங்கே வரும். ஸோ அப்போ வந்து 7 3 21 இப்போ 7 இங்கே வரும், சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ 48 மற்றும் 57 இருக்குது. இதே நம்ம வந்து 3 வகுத்தோன்னா ஒரு 3 3 வரும். ஸோ இங்கே ஒரு 1 வரும். ஸோ அப்போ 18 இருக்குது, 6 3 18. ஸோ 18 போட்டுக்கலாம். அடுத்து இங்கேயும் வந்து ஒரு 3 3 வரும். ஸோ மீதி வந்து 2 வரும், 9 3 27. ஸோ அப்போ 16 9 9 வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து இதை நம்ம வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம வகுக்க முடியாது, ஏன்னா இது வந்து மீபேவா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற 3 எடுத்துக்கணும், 3 × 3 × 3 3 3 9 9 3 27. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாணவருக்கும் வந்து நம்ம வந்து இங்கே 27 வருது. ஸோ அப்போ வந்து ஒவ்வொரு மாணவர்களுக்கும் நம்ம 16 பஜ்ஜி மற்றும் 19 சமோசா வந்து நம்ம சம அளவில் கொடுக்கலாம். ஏன்னா இங்கே கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் தான் வந்து முடியுது, சரிங்களா? ஏன்னா அப்போ 16 பஜ்ஜி மற்றும் 19 சமோசாவை நம்ம ஈக்குவலாக வந்து பிரித்து கொடுக்க முடியும், சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். பார்க்க தான் கொஷின் ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து எக்ஸாம்ஸில் நிறைய கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இரு எண்களுடைய கூடுதல் வந்து 741, அதோடைய மீபேவா வந்து 57 அப்படின்னா எத்தனை சார்பக எண் ஜோடிகள் வந்து அமையும் அப்படின்னு நான் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா 57 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணுறதால வந்து வர்ற ஆன்சர் வந்து 741, சரிங்களா? இப்போ இது மாதிரி எடுத்துக்கிட்டு இங்கே இருக்க நம்பர் இங்கே கொண்டு போனால் நமக்கு வகுத்தலாம் மாறிடும், சரிங்களா? இப்போ ஏ ப்ளஸ் பின்னு போட்டு 741 வகுத்தல் 57 போட்டோன்னா நம்ம வந்து இதை படித்தோன்னா நமக்கு 13 தான் நமக்கு ஆன்சராக வரும், சரிங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி அப்படின்றத நம்ம 13 எடுத்துக்கலாம். அப்போ இந்த 13 வந்து நம்ம சார்பக எண்ணாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டால் எத்தனை ஜோடிகள் அமையும் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1 12, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சார்பக எண் ஜோடிகள் தான். அப்போ இது ஒரு ஜோடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 11, அடுத்ததாக வந்து 3 10, அடுத்தது 4 9. ஸோ இது வந்து என்னென்னா மொத்தமாக கூட்டினா வந்து 13 வரணும். ஸோ அந்த மாதிரி வர்ற எண் வந்து இப்போ இங்கே வர்ற எண் இப்போ 2 இருக்குன்னா இங்கே 10 இருந்துச்சுன்னா அது நம்ம வந்து பகு எண், சரிங்களா?
இது ரெண்டும் வேறு வேறு நம்பராக இருந்துச்சுன்னா அது பகாயன், ஸோ அதான் வந்து சார் பகாயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ஸோ இங்கே அதே தான் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ ரெண்டுத்தையும் வந்து ப்ளஸ் பண்ணால் 13 வரும், ஆனால் அதை வந்து வகுக்க முடியாது. இப்போ இந்த எண்ணை வச்சு இந்த எண்ணை வகுக்க முடியாது, இப்போ இந்த எண்ணெய் இந்த எண்ணெய் வச்சு இந்த எண்ணெய் வகுக்க முடியாது, சரிங்களா? அப்போ இதெல்லாம் வந்து சார்பாக எண்கள். அதே மாதிரி தான் 4,9 வந்து சார்பாக எண்கள் தான், அப்புறம் 5,8 வந்து சார்பாக எண்கள் தான், அடுத்தது 6,7, அப்புறம் 7,6, அடுத்தது 8,5, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 9,4, அடுத்தது 10,3, நெக்ஸ்ட் வந்து 11,2, அடுத்தது 12,1. ஸோ அப்போ இதில் இருக்க இங்கே மொத்தத்தில் இருக்குன்னா வந்து மொத்தம் 12 ஜோடி இருக்குது, சரிங்களா? அப்போ இந்த 12 ஜோடியுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சார்பாக எண்கள் தான். ஸோ அப்போ ஆன்சர் 12 அப்படின்றது தான் வந்து சரியான விடை. நம்ம ஸ்பார்க்குடைய படைப்புகள் திங்க் பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் சேனல் உங்கள் தேவையான மோட்டிவேஷன் பார்த்து பண்ணிங்க. அந்த நாலேஜ் தமிழ் யூடியூஷன் தேவை லாஸ்ட் நம்பர் ஐபிசி சிஆர்பிசி எவ்வளோ சொல்கிற வீடியோஸ் இருக்கும் பார்த்து பண்ணிங்க. அந்த ஏசி இங்கிலீஷ் தமிழ் யூடியூஷன் தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ் இருக்கும் பார்த்து பண்ணிங்க. ஏன்னா வச்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த ரிங் பண்ண ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்புறம் நம்ம எல்லா வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் லிங்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க, அப்போ நம்மளுடைய எல்லா வீடியோவும் அப்டேட் பண்ணுவோம், நம்ம பார்த்துக்க முடியுங்களால. ஸோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, போய் சேர்ந்து பாராட்டிங்க. இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு மிக்க நன்றி. அடுத்த மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.